ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுலேருந்து வனத்துறையில் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஆன்லைன் இன்டர்வியூ வச்சு இந்த ரெக்குயூர்மெண்ட் வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் ஈமெயில் மூலியமாக ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது ஸோ உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரத்துலேருந்து உங்களுக்கு சேலரி வந்து உங்கள் கைக்கு வந்து வரும் இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாருங்கள் அஃஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு தான் வந்திருக்கு ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் இதை கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து ரைட் சைடு பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேம்லேருந்து ஸோ உங்களோட அட்ரஸ்லேருந்து உங்களோட இமெயில் ஐடியிலேருந்து ஸோ மொபைல் நம்பர்லேருந்து டேட் ஆஃப் பர்த்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்து பார்த்தா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும்னு பாருங்கள் இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இருக்குது செல்ஃப் அடஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க பற்றியா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மார்க் ஷீட்டாக இருக்கட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் டேட் ஆஃப் பர்தாக இருக்கட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து உங்களோட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே ஜெராக்ஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஒரிஜினல்ஸ் வந்து எக்காரணத்து கொண்டு அட்டாச் பண்ணாதீங்க வெரிஃபிகேஷன் அப்போ மட்டும் நீங்கள் வந்து ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃபடஸு காப்பியெல்லாம் நீங்கள் இணைச்சி ஒரே ஃபைலாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதை வந்து நீங்கள் வந்து இமெயில் மூலியமாக சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க எந்த இமெயிலுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க டேரக்டர் ஏ இசட் பி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் கொடுத்துருக்காங்க பத்தில இந்த மெயிலுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட்டு வந்து டென்த்து டிசம்பர் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஈவினிங் ஃபைவ் பிஎம் நீங்கள் வந்து மெயில் மூலியமாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க வந்து ஷார்ட் லீஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஷார்ட் லீஸ் பண்ணி உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பார்த்தினா உங்களுக்கு தேர்ட்டீன்த்து டிசம்பர் அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து தேர்ட்டீன்த்து டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து ஷார்ட் லீஸ் ஆயிருக்குங்கிறத வந்து சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்ட்ரிவ் வந்து எப்போ நடக்குன்னா பிஃப்டீன்த் டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கு காலையில் பத்தரை மணிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துட்டாங்க அதனால உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து டென்த் டிசம்பர் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே வந்து ஃபிஃப்டீன் டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரிவியூமே வந்து நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு கேட்டகிரியாக உங்களுக்கான போஸ்டிங் எடுக்கிறாங்க ஒன்று வந்து பயாலஜிஸ்ட் கேட்டகரி இன்னொன்று வந்து பார்த்தினா ஸோ வெட்டினரி சர்ஜன் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபை இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வெட்னரி அஸ்டன்ட் சர்ஜனுக்கும் பயாலஜி கேட்டகிரி ரெண்டுக்குமே வந்து ஃபார்ட்டி ஃபேர்ஸ் தான் அதுக்கான ஏஜ் லிமிட்டு ஸோ இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க இப்போ வந்து நீங்கள் பயாலஜி கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் எம்எஸ்சியில் அதாவது பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் நீங்கள் வந்து ஜோலஜியோ இல்லைன்னா வைல்ட் லைஃப் பயாலஜி இல்லைனா வந்து வைல்ட் லைஃப் சயின்ஸு ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சுனாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே நீங்கள் டிசரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பத்தியலாம் ஸோ டிசரபிள்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது இருந்துச்சுனா உங்களுக்கு வந்து முன்னுரிமை மே தடுவாங்க இந்த எஸ்என்சிஎல் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் ஃபார்ட்டி ஃபை இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு கைக்கு வந்து சேலரி வந்து வரும் அடுத்து வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்துனா மாஸ்டர் டிகிரியில் வந்து வெட்டினரி சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதில் வந்து பாருங்கள் வெட்டினரி சர்ஜரியோ இல்லைனா வந்து வெட்டினரி மெடிசன் ஸோ உங்களுக்கு வைல்ட் லைஃப் சயின்ஸோ வெட்டினரி பேத்தாலஜி இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கும் வந்து ஃபார்ட்டி ஃபை வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்கள் கைக்கு வந்து சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ரெண்டுக்குமே வந்து டிசரபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பத்திரம் அது வந்து கம்பல்சரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை தருவாங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதாக அதுக்கான ப்ரொசீஜர் இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்